கொரோனா மூன்றாவது அலை வந்தால் சமாளிக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தயாராக உள்ளது என்று மாநில மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் மாநில அமைச்சர் ராஜகண்ணப்பனுடன் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். தமிழக அரசு குறுகிய காலத்தில் கொரோனா இரண்டாவது அலையை சிறப்பாக சமாளித்ததற்காக உச்சநீதிமன்றம் பாராட்டு தெரிவித்திருப்பதை குறிப்பிட்டார். குழந்தைகளுக்கான மூன்றாவது அலை சிறப்பு வார்டுகள் மற்றும் ஆக்ஸிஜன் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் தயார் நிலையில் உள்ளது என்று அவர் கூறினார். தடுப்பூசி மருந்து பாகுபாடின்றி அனைத்து மாவட்டங்களுக்கும் விநியோகிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் இரண்டாவது அலை சிறப்பாக கையாளப்பட்டுள்ளது போல கேரளத்திலும் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று கேரள பத்திரிகை மலையாள மனோரமா குறிப்பிட்டிருப்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனையில் தற்போது மாணவர் சேர்க்கைக்காக மத்திய அரசு மாற்றம் செய்வது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் மத்திய அரசின் சார்பில் 150 மாணவர் சேர்க்கை இடங்கள் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இவர்களுக்கான ஏற்புடைய மாற்று ஏற்பாடுகள் குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் கூறினாா்.